வெல்கம் டு TSK டெக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண் சட்டி வச்சு விறகடுப்பு வச்சு தான் இந்த கறி குழம்பு செய்ய போகிறோம். மண் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் எடுத்துக்கிட்ட கறி வந்து 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 2 தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சாச்சு, தண்ணி எண்ணெய் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ சீரம் சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கணும், 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோடனே அப்புறம் பட்டை, லவங்கம், கறி மசாலா பட்டை இதையெல்லாம் வந்து நம்ம மொத்தமாக அப்படியே போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். அதில் இப்போ கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 10-15 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கி நிறம் மாறி வந்துருச்சு. வந்த உடனேயும் நம்ம அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு போட்டேன். இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக நச்சுட்டு அப்படியே போட்டேன். பூண்டு வந்து நல்ல பெரிய பூண்டை 1 பூண்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. முழு பூண்டில் இஞ்சி வந்து 1 துண்டு எடுத்துக்கோங்க போதும். 1 பெரிய துண்டு எடுத்துக்கினா போதும். அதை வந்து தோல் உரித்து பொடிப்பொடியாக கட் பண்ணி நல்லா இதில் வச்சு நல்லா இடிச்சிட்டு போட்டோம். இப்போ தக்காளி 2 தக்காளி, 2 தக்காளி தக்காளி பழம்லாம் நல்லாவே பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. அதை பொடிப்பொடியாக கட் பண்ணேன். இப்போ வர தக்காளிலாம் வேகிறது இல்லை, அதனால் நல்லா சின்னதாக வெட்டிக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா சீக்கிரமாக வணங்கிடும். இப்போ வந்து கறியை எடுத்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவி கறியை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 2 தரம் நல்லா கறியை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நான் நல்லா 2 தரம் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் போடுறேன் பாருங்கள். 1 கிலோ கறி, இது வந்து கடா கறி மட்டன். இது வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா இதில் தண்ணி வரும், தண்ணி எல்லாம் நல்லா வந்து தண்ணி எல்லாமே வற்றும். அப்போ தான் நல்லா கறி வெந்துருச்சுன்னு நம்ம நினச்சிக்கலாம். அப்புறம் எடுத்து பிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பியும் அது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மிளகா கரைச்சி ஊற்றணும். அது வரைக்கும் கறியை நல்லா வேக வைக்கணும். நான் வந்து இதில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயும் ஊற்றி செய்யலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும், நல்லாயிருக்கும். பாருங்க, கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் இன்னும் நல்லா வேகணும். நல்லா கறி வேகிறதுக்கு மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து கறி கிண்டி விடணும். கிண்டி விட்டு கீழே மேலே பரட்டினா தான் கீழே உள்ளது மேலே உள்ளது அப்படி வேகும் நல்லா.
கறி நல்லா வெந்து வெந்துருச்சு. இனி வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, சரக்குத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சு அப்புறமா அதில் ஊற்றணும். பாருங்க நல்லா கறி வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இனி எடுத்து நீங்கள் வெந்துருச்சான்னு எடுத்து பிச்சு பார்த்தாலும் தெரியும், நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அப்போ நீங்கள் மிளகாத்தூள் ஊற்றிக்கலாம். நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூனும் 1 கிலோவுக்கு சாம்பார் தூள் 3 ஸ்பூன் போட்டு பாத்திரத்தில் போட்டு கரைச்சி நான் ஊற்றிடுவேன். தனியாக தண்ணி வச்சு பாத்திரத்தில் போட்டு கரைச்சிக்கலாம். அதிலே போட்டால் கட்டி போடும், அதனால தான். பாருங்கள் போதும், நல்லா கறி வெந்துருச்சு. இந்த நான் ஊற்றிட்டேன், ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் போடலான்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு கிண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் சரக்குத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டாக பற்றாத மாதிரி இருக்கு, அதான் போடுறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு காரம் மிளகாத்தூள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு பற்றலைன்னா நம்ம அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். உப்பு லைட்டாக கொஞ்சம் போட்டேன், சரக்குத்தூள் கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தப்ப எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதை கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மேலே போட்டேன். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இப்படி எடுத்து டேஸ்ட்டு பார்த்தோன்னா இனி போதும், கொதிச்சிருச்சு. கறி வந்ததுக்கு அப்புறம் தானே கரைச்சி ஊற்றுறோம், அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கின்றலாம். கறி வேகிறதுக்கு தான் ஒரு 1/2 மணி நேரமாச்சும் எடுத்துக்கணும் கறி வேகிறதுக்கு. கறி நல்லா வெந்துவிட்டு நம்ம இந்த மிளகாத்தூள் சரக்குத்தூள் எல்லாம் போட்டு உப்பு, அதுக்கப்புறம் பார்த்து உப்பு பத்தலைனாலும் உப்பு போட்டு, அதுக்கப்புறமா 10-15 நிமிஷம் கொதிச்சா போதும், இறக்கி சாப்பிடலாம். குழம்பு தயார். விறகடுப்பு வச்சு மண் சட்டி வச்சு குழம்பு கறி குழம்பு செஞ்சு போட்டு விட்ருக்குறேன். இந்த வீடியோவை பாருங்கள், இதே போல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் இந்த வீடியோ டிஎஸ்கே சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும், நீங்கள் பார்க்கலாம். இனிமேல் இந்த மாதிரி லேட் ஆகாது வீடியோ போடுறதுக்கு. இனிமேல் ஏதாவது ஒரு வீடியோ உங்கள் இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்கு, அதனால தான் கொஞ்சம் உப்பு போட்டேன். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இனிமேல் நம்ம இறக்கிக்கலாம் குழம்பு. என்ன திருப்பி திருப்பி மிளகாய்